ஆட்சியில் இருந்தபோது வீட்டு உபயோகத்திற்கான சமையல் எரிவாயு சிலிண்டரின் விலை 410 ரூபாயாக இருந்ததாகவும் தற்பொழுது அதன் விலை 999 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். காங்கிரஸ் ஆட்சியில் சிலிண்டருக்கு 827 ரூபாய் மானியம் வழங்கப்பட்ட நிலையில் பாஜக ஆட்சியில் 1 ரூபாய் கூட வழங்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். நாட்டின் ஏழை நடுத்தர மக்களின் நலனுக்காக ஆட்சி செய்தது காங்கிரஸ் மட்டுமே எனவும் ராகுல்காந்தி தனது ட்விட்டர் பதிவில் தெரிவித்துள்ளார்.